ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பே இல்லாமல் ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு நாலு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு நாலு பச்சை மிளகா அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மூணு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுக்கோங்க. காய் வந்து நல்லா வெந்துடும். இப்போ அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்தி விட்டுக்கோங்க. இந்த பொடி சேர்க்குறப்ப தாங்க நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பொடி சேர்த்தோன்னா இது கூட ஒரு மூணு வரமிளகாயும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா கலர் மாறி வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ குக்கர்லேருந்து நாலு விசில் வந்துடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா மசிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மத்து வச்சு மசிஞ்சு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு வாணல் எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. அதை பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க சாம்பாரையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியும் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான பருப்பே இல்லாத ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் இது, ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தடுத்து வைக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.